ஓம் சாந்தி. குட் விஷஸ் என்பது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டேருந்து குட் விஷஸ் கிடைச்சாலும் நம்ம ரொம்ப குஷியாகவும், மற்றவங்களுக்கு குட் விஷஸ் கொடுக்கறது கூட நமக்கு குஷியை ஏற்படுத்துன்றது தெரியும். ஸோ இந்த சுபம் என்ற வார்த்தை காதுகளில் கேட்குறதுக்கும் சரி, வாழ்க்கையில் சுபம் என்பது நடக்கிறப்போ ரொம்பவே நமக்கு ஆனந்தம் அனுபவமாகுது. பாபாவும் அதுதான் விருப்பப்படுறாரு. நமக்கு எப்பொழுதுமே சுபம் நடக்கட்டும்ன்ற வரதானத்தையும் பாபா நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். தினந்தோறும் முரளியில் நமக்குள்ளே உருவாகக்கூடிய பாவனையும் சுபமாக இருந்தது அப்படின்னா நமக்கும் நன்மை, நம்மை சார்ந்தவங்களுக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை. ஸோ இந்த சுபம் என்ற இந்த ஒரு மேஜிக் வேர்டுன்னு சொல்லலாம், மேஜிக் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்லலாம், நமக்குள்ளே சுபமான இந்த உள் உணர்வு உருவாகணும் அப்படின்னா நமக்குள்ளே குஷின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மகிழ்ச்சிக்காக உலகத்தில் பல ஸ்தூல விஷயங்களை தேடி மனிதர்கள் அலைந்து தெரிஞ்சிட்ருக்காங்க, எத்தனையோ விஷயங்களை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பாபா சொன்ன மாதிரி அவை அனைத்துமே சிறிது நேர சுகத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரம் குஷியை கொடுக்கும், அதுக்கப்புறம் தானாக அது மறைஞ்சி போயிடுதா. ஆத்மார்த்தமான குஷியை கொடுப்பது கிடையாது. ஆத்மார்த்தமான குஷியை கொடுக்கக்கூடியவர் பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான். இப்போது இந்த வாரம் நம்ம குஷியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்றது நமக்கு பாப்தாதா என்ன சொல்கிறாருன்றதை கேட்கலாம். மன்கோ சதா குஷி ரக்கோ, இஸ்கே லியே பாஞ்ச் ய எக்ஸசைஸ் கரோ பாஞ்ச் மினிட் கேலி. மனதை குஷியாக வச்சுக்கோங்க, இதற்காக 5 நிமிடம் இந்த 5 ஸ்வரூப்ப எக்ஸசைஸ் பண்ணுங்க. இஸ்கே லியே மைதான் நகி சாகியே, தௌட் நகி லகானா ஹே, ந குர்சி சாகியே, ந சீட் சாகியே, ந மெஷின் சாகியே. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மைதானத்தில் ஓடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு சீட் வேணும், இந்த ஆசனத்தில் உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எங்கேயோ ஓடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஐசே அவர் எக்ஸசைஸ் ஷரீர்க்கு அவசியக் ஹே வபல் கரோ உஸ்கி மனா நெய். எக்ஸசைஸ் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறோம், அது பண்ணுங்க, நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. லேக்கின் என் மன் கி ட்ரில் எக்ஸசைஸ் மண் கோசதா குஷ் ரகேகி. ஸோ இந்த மனதிற்கான ட்ரில், 5 ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி பாப்தாதா சொல்கிறாரு, மனதை உங்களுக்கு குஷியாக வைத்திருக்கும். குஷி மட்டும் கிடையாது, உமங் உற்சாகமே ரகேகி, ஊக்கம் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உடுத்தி கலாக்கா அனுபவ் கராயேகி, பறக்கும் கலையின் அனுபவத்தை ஏற்படுத்தும். பாபா நமக்கு தெளிவாக சொல்லிட்டார், எல்லாருடைய ஆசையுமே என்னென்னா மகிழ்ச்சி, ஊக்கம், உற்சாகம், நம்பிக்கை, தைரியம், சதா பறந்து கொண்டே பறவைகள் எப்படி சுதந்திரமாக பறந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கணுன்றத எல்லாருடைய விருப்பமும் கூட பாபா நமக்கு அதற்கான வழியை சொல்லி அதை நமக்கு நல்லா தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இந்த வாரம் இந்த 5 ஸ்வரூப எக்ஸசைஸ் அவசியம் நம்ம செய்வோம், செய்து கொண்டும் இருப்போம். இன்னும் இதுக்கு கொஞ்சம் நம்ம அட்டென்ஷன் கொடுப்போம், ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். எங்கே இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கோ அப்போ ஈஸியாக அதோடய எசன்ஸை நம்மளால் உள்ளுக்குள்ளே டீப்பாக கொண்டு செல்ல முடியும். எப்போ எசன்ஸ் உள்ளே டீப்பாக இறங்கிடுதோ அது சக்தியாக தானாகவே மாறிடுது. ஸோ இந்த வாரம் நாம் இந்த 5 ஸ்வரூப ட்ரில் அவசியம் செய்வோம். அதையும் பாபா எப்படி செய்ய சொல்கிறாரு, நீங்கள் காரியங்கள் செஞ்சிட்ருக்கப்ப கூட இந்த 5 ஸ்வரூப் அபியாஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் நம்ம புதுமையை ஏற்படுத்தி கொள்வோம். என்ன அப்படின்னா, அனாதி ஸ்வரூபத்தில் நினச்சிருக்கிறப்போ, மேலே பரம்தாம் அனாதி ஸ்வரூபம் என்ற ஸ்டேஜில் இருக்கிறப்ப சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய சகோதரர்கள். என்னுடைய சகோதரர்கள் ஆத்மாக்கள்னு தெரியும், ஆனால் இப்போ எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள், என்னுடைய அப்பா கூட நான் இருக்கேன், இது என்னுடைய வீடு. அந்த ஹோம்லி ஃபீலிங்கை நாம் என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். பரம்தாம்ன்றது என்னுடைய ஹோம், என்னுடைய வீடு, என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் கூட இருக்கேன்,
எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய தானம், பரமாத்ம சக்தி சாந்தியே நான் தானமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ஒரு ஃபீல் நம்ம உருவாக்கிக்கலாம். ஆதிஸ்வரூபத்துக்கு தேவதா ஸ்வரூபத்திற்கு வரும் பொழுது அந்த சத்யுக பஞ்ச தத்துவத்தோடு நம்ம காண்டாக்ட் வச்சுக்கலாம். இந்த பஞ்ச தத்துவங்கள் எப்படி நமக்கு உதவி செய்து, அந்த பஞ்ச தத்துவங்களை நான் எப்படி பார்க்குறேன், அவைகளோட சூக்ஷ்மமான ஒரு கம்யூனிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பூஜை ஸ்வரூபத்தில் நாம் வரும் பொழுது பக்த ஆத்மாக்களை யூஸ்வலாக நம்ம எமர்ஜ் பண்ணி சகாஷ் கொடுக்கணுன்றது நமக்கு தெரியும். இந்த தடவை நம்ம பூஜை ஸ்வரூபத்தை எமர்ஜ் செய்கிறப்போ நம்முடைய அந்த முகத்தை நாம் எமர்ஜ் பண்ணி பார்க்கணும், அந்த கண்களை எமர்ஜ் பண்ணி பார்க்கணும். கண்களில் அவ்வளோ ஒரு டீப் ஒரு பிரகாஷம் பொலிவுன்ற தெரியணும். நெற்றியில் ஆத்மா தங்க நிறத்தில் அப்படியே ஜொலிக்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். முகத்தில் அந்த ஒரு புன்னகைன்றது அவ்வளோ ஒரு சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதனுடைய பிரகாஷம் அதிர்வலைகள் அந்த கோவில் ஃபுல்லு ஒளியாக ஜொலிக்கிறது நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்து நாலாவது சங்கமிக பிராமண ஆத்மா, நம்ம மதுபனுக்கு பாபா முன்னாடி வருவோம், இல்லை சார்தாம் யாத்திரை பண்ணுவோம். அதோடு கூடவே இப்போ என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் நம்ம செய்கிறோம், கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவாக இல்லை இதே ஒரு விஷயத்தை பண்ணாலும் பரவாயில்ல, எல்லா பிராமண பரிவார ஆத்மாக்கள் எல்லாருமே மதுபனில் சேர்ந்திருக்கோம், எல்லோரும் தபஸ்யா பண்ணிகிட்ருக்கோம், எல்லாரிடமிருந்து ஒரே சங்கல்பம் வருது, விஸ்வத்துக்கு நன்மை நடக்கட்டும். இது ஒரு சங்கல்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து மதுபன் மலையில் அமர்ந்து தபஸ்யா பண்ணிகிட்ருக்கோன்றதை நம்ம எமர்ஜ் பண்ணலாம். அஞ்சாவது ஃபரிஷ்தா. ஸோ ஃபரிஷ்தாவாக நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தையே அப்படியே இந்த குளோப் ஃபுல்லும் எல்லா ஃபரிஷ்தாக்களும் சூழ்ந்துடுறோம். அப்படியே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு படையினராக ஃபரிஷ்தாக்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கோம். இந்த குளோபை தூய்மை சாந்தியினால் பாதுகாப்பு என்பது கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சுற்றிலும் ஒரு ஃபரிஷ்தாக்களினுடைய பாதுகாப்பு வளையம் சூழ்ந்திருக்கு. இதை நாம் எமர்ஜ் பண்ணி செய்வோம். அப்போ நமக்குள்ள குஷின்றது நிரம்பும். குஷி எங்கே இருக்கோ அங்கே ஊக்கம் உற்சாகம் நமக்கு தானாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஒரு நாளில் ஒரே ஒரு தடவை நம்ம செய்யலாம், ஆனால் நல்லா டீப்பாக உணர்ந்து செய்யலாம். ஆனால் டைம் எப்போ அப்படின்னா மார்னிங் அல்லாட்டா ஈவினிங், ஆனால் பண்ணுற டைம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யணும். இதை உணர்ந்து நம்ம செய்து அதனுடைய சக்தியை நம்ம அனுபவித்து பார்ப்போம். ஓம் சாந்தி.